ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுகிறேன், சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து. எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஆசை இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசையை நோக்கி, நம்மளுடைய லட்சியங்களை நோக்கி தான் நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பாசிட்டிவ் திங்கிங்கோடு. ஸோ வந்து இப்போது நம்ம வந்து இந்த வீடு கட்ட போகிறோம், அதுக்கு முன்னாடி வந்து நிறையா வந்து விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்ச மாதிரி. அதோட ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேண்டு வாங்கிறது தான் இல்லையா. ஸோ இந்த லேண்டு வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த லேண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது, இப்போ நம்ம எப்படி அந்த லேண்டை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பேஸ்ட் ஆன் தி அவர் பட்ஜெட். ஏன்னா வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி பட்ஜெட்டு. சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லேண்டும் வந்து ஒரு நியாயமான விலைக்கு கைட்லைன் வேல்யூலேருந்து மார்க்கெட் வேல்யூலேருந்து ஒரு நடுவில் வர ரேட் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது கடவுளோட ஆசீர்வாதம் ஒரு பக்கம். அண்ட் வந்து இப்போ வந்து இப்போ இந்த லேண்டு வாங்கிறது வந்து முக்கியமாக நம்ம வந்து எப்பயுமே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கார்னர் பிளாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும், சரிங்களா. அந்த கார்னர் பிளாட்டை பற்றி நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த கார்னர் பிளாட் ஏன் நம்ம மெயினாக வாங்கணும்னா, அந்த பக்கமும் ரோடு இருக்கும், இந்த பக்கமும் ரோடு இருக்கும், கார்னரில் நம்மளோட லேண்ட் இருக்கும், நம்ம வாங்க போகிற லேண்ட் இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா, ஃப்யூச்சரில் வந்து வேறு யாருமே பக்கத்தில் வீடு கட்ட மாட்டாங்க, அந்த பக்கம் ரோட்லேயும் கட்ட மாட்டாங்க, இந்த பக்கம் ரோட்லேயும் கட்ட மாட்டாங்க. ஸோ பேசிக்லி நமக்கு என்னென்னா, நமக்கு நல்ல வெளிச்சம் இருக்கும், நல்ல விண்டு ஃப்ளோ, நல்ல காற்று வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த கார்னர் பிளாட்டில் நம்ம இந்த பக்கமும் விண்டோ கொடுப்போம், அந்த பக்கமும் விண்டோ கொடுப்போம். ஸோ இந்த காற்று வந்து இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போகும். ஸோ நாட் ஓன்லி விண்டு, வெளிச்சமும் அப்படி தான், சூரிய வெளிச்சமும் நல்லா நம்ம வீட்டுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த லேண்டு கார்னர் பிளாட்டு மேக்ஸிமம் பாருங்கள், பார்த்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து, இல்லை நம்ம ஏரியா நல்லா இருக்குது, கார்னர் பிளாட்டாக இல்லை சென்ட்ரல் பிளாட்டாக இருக்குது அப்படின்னாலும், நல்ல இடமா இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து நார்த்து ஃபேசிங்கோ ஈஸ்ட்டு ஃபேசிங்கு நம்ம வந்து இந்த ரெண்டு இது வந்து நம்ம ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. மூணாவது விஷயம் வந்து, நம்ம வந்து இந்த லேண்டு நம்மளுக்கு பிடிச்சிருது, பிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேட் என்ன ரேட்டை வந்து நம்ம அந்த செல்லர்கிட்ட, அந்த வெண்டார்கிட்ட நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ வந்து ரேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டூ நம்ம ஆஃப் கிரவுண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோமா, இல்லை ஒன் கிரவுண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோமா, இன்டூ ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் போட்டு நம்ம டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெர்பலாக பேசி அக்ரி பண்ணுவோம், மியூச்சுவலாக நம்மளும் அந்த விற்கிறவங்கள செய்யணும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அது ஒன்ஸு வந்து நீங்கள் வந்து இந்த ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணப்புறம் தான் அந்த செல்லர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அவரோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சம்மதிப்பார். ஸோ அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் அந்த லேண்டோட பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இப்போ அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டா. ஸோ இந்த பட்டாங்கிறது ஏன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டா சிட்டா அடங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அந்த பட்டா வந்து ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த நிலத்தின் அளவு, இந்த நிலத்தோட சர்வே என்ன, இதை போட்டு அந்த இந்த நிலத்தோட உரிமையாளர், அந்த லேண்டோட ஓனர் நேம் போட்டு கவர்மெண்ட்டே வந்து அந்த கஸ்டமருக்கு, அந்த வாங்குறவங்களுக்கு கொடுக்கறது தான் பேர் தான் வந்து பட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த பட்டா இல்லாமல், இந்த சிட்டா இல்லாமல், இந்த அடங்கல் இல்லாமல் நம்ம ஃபர்தராக வந்து எந்த விதமான பணமும் வந்து நம்ம இந்த லேண்டு விற்கிறவர்கிட்ட நம்ம எந்த காரணம்னு கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அவர் சம்டைம்ஸ் சொல்லுவார், சார் நான் வந்து பட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார், 15 நாளில் வந்துடும் சார், 20 நாளில் வந்துடும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர். அந்த இந்த பிஸ்னஸில் வந்து சென்டிமெண்ட்டுக்கோ எமோஷ்னலுக்கோ எந்த இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒரு ரூபா பணத்தையும் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஒரு ஒரு ரூபா பணமும் வந்து வேல்யூவாக இருக்கணும். ஸோ வந்து நம்ம அந்த அந்த டிரான்சாக்ஷன் டீலில் வந்து எமோஷனுக்கோ சென்டிமெண்ட்க்கோ எந்த இடமே இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே லீகலுக்கு தான் இடம் இருக்குது. நம்மளும் மற்றவங்களுக்கு வந்து ராங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அவங்களும் நமக்கு எந்த விதமான ராங் கமிட்மெண்ட் கூடாது. ஸோ வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு லீகல் அட்வொகேட்டை வச்சு நம்ம பக்காவாக செக் பண்ணி அந்த லீகல் அட்வொகேட் மூலிமா நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அவரோட லெட்டர் பேடில் அவரோட சைன் போட்டு, அவரோட சீல் போட்டு
நம்ம இந்த டாக்குமெண்ட் வந்து பக்காவா இருக்கு. தாய் பத்திரம்னு சொல்லுவோம், அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், கம்ப்ளீட் செட் ஆஃப் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் பக்காவா இருக்கு. ஷெடியூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பக்காவா இருக்கு. நம்ம அந்த டாக்குமெண்ட்ல கடைசி பேஜ்ல பார்த்தோம்னா ஷெடியூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ நார்த்தில் இது இருக்கு, சவுத்தில் இது இருக்கு, ஈஸ்டில் இது இருக்கு, வெஸ்டில் இது இருக்குன்னு சொல்லி ஷெடியூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதெல்லாமே நம்ம ஃபிசிக்கலாக போய் நம்ம போய் லேண்டில் அந்த டாக்குமெண்ட் காப்பியை வச்சுட்டு நம்ம வந்து செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக செக்லிஸ்ட், அதாவது கம்ப்ளீட் செட் ஆஃப் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணணும். மினிமம் 30 to 35 இயர்ஸ் வந்து ஈஸி எடுத்து பார்க்கணும், அதாவது எங்கும்ரன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், அதை வில்லங்க சான்றிதழ். இப்போ கடைசியாக ஒரு எட்ஸ் வந்து நமக்கு விற்கிறாரு அப்படின்னா அந்த ஈசி போட்டு நம்ம பார்க்கும்போது அந்த லேண்டோட பேர் வந்து, இல்லை ஒரு பழைய வீடு விற்கிறாங்கன்னா அந்த வீட்டோட பேர் வந்து இந்த எக்ஸ் அந்த இப்போ வந்து மிஸ்டர் அசோக்குமார்ங்கிறவங்க நம்மளுக்கு விற்கிறாருன்னு வைங்களேன், அந்த அசோக்குமார் நேமில் தான் கடைசியாக சேல் டீட் இருக்கா, அந்த அசோக்குமார் நேமில் தான் கடைசியாக பட்டா இருக்கா, அந்த அசோக்குமார் நேமில் தான் கடைசியாக வந்து ஈசி இருக்குதா, ஸோ அந்த அசோக்குமார் நேமில் எதுவுமே வந்து லோன் இல்லையா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம சைடில் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அட்வொகேட்ஸை வச்சு செக் பண்ணணும். இப்போ நம்மள மாதிரி பில்டர் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நீங்கள் கூப்பிட்டு, நல்ல மனுஷங்களை கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த பட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பட்டா இல்லாமல் எதுவுமே ப்ரொசீட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டா இல்லைன்னா நம்மளுக்கு வீடு கட்ட போகிறது பில்டிங் அப்ரூவல் கண்டிப்பாக கிடைக்காது. வித்தவுட் பட்டா நம்ம ஃபர்தராக எந்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஸோ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ் A to Z வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ முக்கியமாக வந்து கைட்லைன் வேல்யூ எவ்வளோ போகுது, அந்த ஏரியாவில் கைட்லைன் வேல்யூ, கவர்மெண்ட் கெசடட் கைட்லைன் வேல்யூ எவ்வளோ போகுது, அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி நம்ம வந்து A to Z வந்து ஒன் பை ஒன்னாக ப்ரொசீட் பண்ணி நம்ம லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த லேண்டில் வந்து இது ரொம்ப ரொம்ப நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது லேண்டில் வந்து பல விதமான லேண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நஞ்சை லேண்டு, புஞ்சை லேண்டு, கிராம நத்தம், கிராம புறம்போக்கு, அதுக்கப்புறம் வந்து CMDA லேண்டு, பஞ்சாயத்து லேண்டு, இந்த மாதிரி பல விதமான லேண்ட் இருக்குது. அது எதில் வருது? ஸோ அது வந்து DTCP அப்ரூவ்டு லேண்டா இல்லை நான் DTCP அப்ரூவ்டு லேண்டா, இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, டிடிசிபி, நான் டிடிசிபி, CMDA அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல்னால் என்ன, CMDA அப்ரூவல்னால் என்ன. இப்போ இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்ரூவல் வாங்குவது FSI ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இப்போ நம்ம கிட்ட வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா இப்போ வந்து FSI கவர்மெண்ட்டில் 2 கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், 4800 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதுக்கு ப்ரீமியம் FSIன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து பேஸ்டாக அது வந்து பேராமீட்டர் மாறிட்டே போகும். அதாவது வந்து ரோடு வந்து 60 அடியில் இருக்கணும், ரோடு வந்து 50 அடியில் இருக்கணும், இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ் மாறும். அதெல்லாமே நம்ம கிட்ட லக்கிலி அந்த நம்ம லேண்டில் அவ்வளோ பெரிய ரோடு இருக்குன்னு நம்ம ப்ரீமியம் FSIயும் போய் நம்ம அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு ஃபீ கட்டி நம்ம ப்ரீமியம் FSI போகலாம். ஸோ மேக்ஸிமம் 99% ஆஃப் பீப்புள் வந்து தே வில் கோ ஃபார் ஒன்லி FSI, நார்மல் FSI 1:2, அதாவது ஒரு லேண்ட் இருக்குன்னா அதே 2:2 அப்படியே 2400 ஸ்கொயர் ஃபீட் கட்டுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டிடிசிபி அப்ரூவல் பற்றி அது ஒரு தனி டாப்பிக்கு, இந்த லீகல் செக் பண்ணுறது ஒரு தனி டாப்பிக்கு, ரேட்ஸை வந்து எப்படி ஃபைனலைஸ் பண்ணணும் அது ஒரு தனி டாப்பிக்கு, பேமெண்ட் வந்து கிளைண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும், மேக்ஸிமம் வந்து எல்லாமே ரெக்கார்டடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். எதுவுமே நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் கேஷாகவே சில அமௌண்ட் கொடுத்தா கூட வந்து நீங்கள் பாண்ட் பேப்பரில் அவங்கக்கிட்ட சைன் வாங்காமல் நீங்கள் கேஷ் கொடுக்கக்கூடாது, ரெசிப்டில் ஸ்டாம்ப் ஒட்டி சைன் பண்ணி கொடுக்கணும். லேண்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதை இம்மிடியட்டாக சேல் அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இத்தனை நாள், 30 நாள், 60 நாள் என்ன நீங்கள் டேட் போடுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் பிளான் பண்ணி எந்த அப்போ வந்து நம்ம வந்து சேல் டேட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பக்கா ஆன் த புக் இருக்கணும், ஆன் த ரெக்கார்டு இருக்கணும். நான் மறுபடியும் சொன்னேன், எந்த இந்த பிஸ்னஸ் டீலில் சென்டிமெண்ட்டுக்கோ எமோஷனுக்கோ எந்த இடமும் கிடையாது. ஸோ நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளோட கனவு இது இல்லைங்களா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு கனவு, இந்த வீடுங்கிறது ஒரு கனவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீட்டை வந்து நம்ம நல்லபடியாக கட்டணும். ஒன்று ஒன்று ஒரு ஒரு டாபிக் நம்ம எடுத்து பேசினா மினிமம் 1 hour பேசலாம். அதை பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றது எங்கள் நம்பர் கால் பண்ணி பேசலாம். எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்தித்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷம்.
உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறட்டும். கடவுளை வேண்டிப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.